என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கையுருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே ஜென்மம் முழுவதும் அன்பில் கரைந்திட செய்யும் உறவிது என்பேனே என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ இது பாரு எழு, நடந்த எதையும் நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். இதோட நீ இந்த நினைப்ப மறந்துரு. நீ என் கூட வா. இல்ல நீ, நான் வர மாட்டேன். வேணா எழு. ப்ளீஸ்ங்க. எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுனா எல்லாமே சரியாயிடும். அப்புறம் யாரும் எங்களை எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு இந்த கோயில்ல வச்சு நீங்களே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. என்னது? என் புருஷனுக்கு தெரியாம உங்க ரெண்டு பேருக்கும் திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றீங்களா? இல்லைன்னா நாங்க ரெண்டு பேரும் செத்து. அந்த முடிவோட தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சேர்ந்து வாழ்வோம், முடியலையா சேர்ந்தே சாவோம். உறுதியா இருக்கும் சேர்ந்து வாழ முடியலையா நாங்க சாவோம். இல்ல நான் இந்த முடிவை எடுக்க மாட்டேன். இருங்க நான் அவருக்கு ஃபோன் பண்றேன். அண்ணி அண்ணி வேண்டாம் அண்ணி சொன்னா கேளுங்க ப்ளீஸ் அண்ணி. அண்ணா வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதை ஏமாத்திட்டு வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அண்ணி அண்ணி வேண்டாம் அண்ணி. बंगाली वो मापला दुर्गे मन को इल्ल தான் இருக்கான் சீக்கிரம் வா. அப்படியா நினைச்ச நீ அங்கே இரு நான் உடனே வந்தறேன். அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. சரிப்பா. என்ன மாப்பிள்ள எங்கேயும் போகல தங்கச்சி, துர்க்கையம்மன் கோவிலுக்கு தான் போயிருக்காப்ல. அப்படியானே? ஆமாம்மா, நான் இருக்கும்போது என்ன மீறி எதுவும் நடக்காதுமா. சரி தங்கச்சி, பேச நேரம் இல்ல, மாப்பிள்ளையை கூப்பிட தான் போயிட்டு இருக்கேன், கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். சரி என்னங்க நம்ம அறிவு கிடைச்சிட்டானாங்க, துர்க்கையம்மன் கோயில்ல தான் இருக்கானா, அண்ணன் கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காரு. அப்பா தாமரை நான் வந்துட்டேன், நீ எங்க இருக்க? அப்படியே உள்ள வாங்க. ஆ வர. என்னங்க எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? நீங்க வாங்கல சொல்றேன். என்ன விஷயம்? நீங்க வாங்க சொல்றேன். என்ன தாமரை? மாப்பிள்ளைய பார்த்த அதுக்கப்புறம் தானே நானும் இவரும் விரும்பணும், நிச்சயம் கூட முடிஞ்சாச்சு. இப்ப அவரை மறந்துடுன்னு சொன்னா எப்படின்னா, நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் வாழ முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம். நான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எளியில விட்டு கொடுக்க மாட்டேன். வாழ்ந்தா இவளோட தான் வாழ்வேன், இல்லைனா செத்துருவேன். இப்படிதாங்க என்கிட்டயும் பேசினாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. முதல்ல நானும் பயங்கரமா திட்டினேன். ஆனா செத்துருவேன் கித்துருவேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சுங்க. அதான் உங்களுக்கு போன் பண்ண. இவன் ஒரு அயோக்கிய தாமரை, இவன் சொன்னதை நம்பி நீயும். டேய் என்னடா ராம போட்டு ஏமாத்த பாக்குறியா? ஏ எழில், உனக்கு எவ்வளவு சொன்னாலும் அது மண்ணில ஏறாதா? இவங்க குடும்பமே மனசாட்சி இல்லாம பேச்சு, நீ என்னன்னா இவன் பின்னாடி தான் போவேன்னு சொல்ற. இது பாருங்க, இது எல்லாத்துக்குமே என் தாய்மாமன் தான் காரணம். அவர் பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டேய் நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இதுக்கு ஒத்துக்க முடியாது. இது பாருங்க, என்னை ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டு கதவை சாத்திட்ட என் மாமன் என்னை மதுரைக்கு கூட்டு போய் அவர் பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ண திட்டம் போட்டுருந்தாரு. அதனால தான் நான் தப்பிச்சு வந்துட்டேன். இந்த பாருங்க, இப்ப நீங்க மட்டும் என் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னா அப்புறம் என்ன செத்துருவேன் அதானே? இதெல்லாம் நம்புற ஆள் நான் இல்லை. ஏங்க நான் என்னங்க தப்பு பண்ணேன்? என்னையே வேண்டான்னு சொல்றீங்க? பெரியவங்களா பார்த்து நகை விஷயத்துல மாத்தி மாத்தி பேசினாங்க. எளியில் ஏதோ புத்தி கட்டு தரமா நடந்துக்கிட்டா. ஆனா நான் எதுக்குள்ளயுமே வரலைங்க. எளியில கட்டிக்கணுமே தவிர நான் வேற எதுக்குமே ஆசைப்படவே இல்லையா. நகை பணம் எதுவுமே வேணான்னு சொல்லிதான் அன்னைக்கு நான் எளியில வர சொன்னேன். எங்கேயாவது கண்காண இடத்துக்கு ஓடி போகணும்னு தான் நினைச்சோம். அப்புறம் அதையும் தாய்மாமா வந்து கருத்துட்டாரு. பெரியவங்க பண்ண தப்புக்கு நீங்க தண்டிக்கிறது என்ன விதத்துலங்க நியாயம்? அண்ணா ப்ளீஸ் அண்ணா, நான் பண்ண தப்புனால குழப்பம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஆனா எதுலயும் இவருக்கு சம்பந்தம் இல்லை. இவரை விட்டுட்டு வேற ஒருத்தர் எனக்கு கட்டி வச்சிங்கன்னா பிடிக்காத ஒருத்தரோட எப்படின்னா வாழ முடியும்? தெரிஞ்சே நீங்க நம்ம பிரச்சனையில சம்பந்தமே இல்லாத யாரோ ரெண்டு பேரோட வாழ்க்கையை கெடுக்க போறீங்களா? ஆமாண்ணு, நாங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களோட உண்மையா எங்களால வாழ முடியுமா? மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டுறது துரோகம் இல்லையா? ஏங்க, எனக்கு எழில்னா வாழ்க்கையே இல்லைங்க. ஒன்று நான் சாகணும், இல்லை எனக்கு பைத்தியம் முடிக்கணும். அப்பதான் நான் எழில மறக்க முடியும். ஒன்று நான் சாகணும், இல்லை எனக்கு பைத்தியம் முடிக்கணும். அப்பதான் நான் எழில மறக்க முடியும். என்னங்க நீங்க இப்படி வாங்க வாங்க. என்ன தாமரது, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உண்மையிலேயே எழிலுக்கு எப்படி ஒருத்தர் புருஷனா கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. என்ன சொல்ற நீ? ஆமாங்க, இவ்ளோ நடந்தும் அவர் இன்னும் எழில் தான் வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் போதாதா? இது பாருங்க, நாம கொஞ்சம் விட்டு கொடுக்கலாங்க. நீ என்ன பேசுற? பட்டாவமானலாம் போதாதா? இல்ல, அவனோட தாய்மாமா அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து அவளை அசிங்கப்படுத்திட்டு போனா. இதெல்லாம் மறந்துட்டியா? நீ பேசாத தாமரா. என்னங்க? ஏய் ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? இவன் காணாம போயிட்டான்னு தானே உன்னை வீட்டுல கொண்டு போய் வைக்கணும்னு அவன் தாய்மாமன் சொல்லிட்டு போனான். ஒண்ணு செய்யல, நான் அவ்வளவு அசிங்கப்பட்டேன். இப்ப நீ இப்படி திருட்டுக்கான மட்டும் பண்ண, அப்புறம் நான் தூக்கலாம் தூக்கணும். அப்படிலாம் பேசுறீங்க. யாரு என்ன சொன்னாலும் எழில நான் கைவிட மாட்டேன். அண்ணா, ஒரே ஒரு நாள் இவர் கூட வாழ்ந்தாலும் அதுவே எனக்கு போதும். ஏங்க இவ்வளவு சொல்றேன், இன்னும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? எப்படி நம்புறது? ஒரு பொண்ணு நடராத்திரில வீட்டை விட்டு வெளியே வர சொல்லி சொல்றது ஒரு நல்ல குடும்பத்தால செய்யற காரியமா? அது இது தப்புன்னு தோணல உனக்கு? உன் தங்கச்சி இப்படி செஞ்சிருந்தா நீ அதை ஏத்துப்பியா? இவர் தான் எழிலுக்கு மாப்பிள்ளைன்னு ஊர்கூட்டி சொல்லியாச்சு. பேசாம இவருக்கே கட்டி வச்சிடலாங்க. எழில் ஆசையை நிறைவேறிடும், நாம அவமானத்தையும் தொடச்சிடலாம். அறிவில்லாம பேசாத தாமர. நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுறாங்க. இவங்களை நம்பில நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லைங்க. அப்படி ஒரு நிலைமை வந்தா நாங்க ரெண்டு பேரும் சாக தயாரா இருக்கிறோம். ஆமாண்ணே, விரும்பின ஒருத்தரோட வாழாம எதுக்கு உயிரோட இருக்கணும்? நீ செத்தாலும் பரவாயில்ல, நான் இந்த கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டேன். ஏங்க என்ன நம்புங்க. என்ன வீட்டுல அங்கங்க தேடிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கண்டுபிடிக்கிறதுக்குள்ள கல்யாணத்தை எப்படியாவது முடிக்கணுங்க. கல்யாணங்கிறது ஊரு கூடி பண்ற விஷயம். என்ன தலையெழுத்து நான் அவளுக்கு திருட்டுத்தனமா செஞ்சு வைக்கணும்? நீங்க வேணா என் குடும்ப மானத்தை பத்தி கவலைப்படாம இருக்கலாம். பதிலுக்கு நானும் அதையே உங்களுக்கு செய்ய முடியாது. நல்லவங்களோ கெட்டவங்களோ பெத்தவங்களை ஏமாத்தி செய்யற எந்த காரியமும் உருப்படாது, நிலைக்காது. அதனால நீங்க செய்யற இந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. அதுவும் இல்லாம இது என்னோட மான பிரச்சனை. உன் வீட்டாட்கள் பேசின பேச்சுக்கலாம் நான் உங்ககிட்ட மோகம் கொடுத்து கூட பேசக்கூடாது. எழில் நீ கிளம்பு வா. நான் சொன்ன கேளு. நான் நல்லா பாத்துப்பங்க. எழில் இப்ப நீ வரப்போற இல்லையா? ப்ளீஸ் நான் சொல்லுங்க. வாங்க எழில், இது பாரு, சொன்னா கேளு. உன் அண்ணன் தான் சொல்றாருல்ல, இது பாரு நிச்சயமா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ வா போலாம். அண்ணி என்ன அண்ணி நீங்களும் இப்படி சொல்றீங்க? எங்க இருக்காங்க? வாங்க மகனே உள்ளதா இருக்காங்க. சரி வா. ப்ளீஸ் அண்ணி நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி எங்க முடிவை நாங்க மாத்திக்க மாட்டோம். நாங்களே பாத்துக்கிறோம். பாய் அண்ணி. அறிவு வேண்டாம் சொன்னா கேளு. அப்ப நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். தவிர உனக்கு ஒண்ணும் புரியாது. ஏ அறிவு வேண்டாம் அண்ணா சொல்றத கேளு. டேய் பாரி எனக்கு ஒண்ணுமே தெரியாது சொல்லிட்டு இங்க வந்து திருட்டு கல்யாணமா பண்ற. டேய் இங்க பாருங்க விஷயம் என்னன்னு தெரியாம பேசாதீங்க. டேய் எல்லாம் தெரியும்டா. யோ சொல்றேன் இவங்க இருக்குறது நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கே தெரியும். எனக்கே காது குத்துறியா? டேய் நீ திட்டம் போடுதான்டா பண்ற. என் மாப்பிளைய கோயிலுக்கு வர சொல்லிட்டு உன் தங்கச்சிக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வசதியான என் மாப்பிளைய வளைச்சு போலான்னு பாக்குறியாடா? என்ன மாமா அவருக்கு எதுவுமே தெரியாது மாமா. அவர் மேல எந்த தப்பு கிடையாது. தேவையில்லாம நீங்க அவரை பேசிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க ரெண்டு பேரும் சமரசம் ஆயிட்டு என்ன இழுச்சு வாயாக்க பாக்குறீங்களா? ஐயோ மாமா புரியாம பேசாதீங்க. மாப்பிள என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் எதுக்கும் துணிஞ்சவன். ஒழுங்கு மரியாதை என் கூட வந்துருங்க. மங்களே இது பாருங்க மாமா அதெல்லாம் வர முடியாது. என்னால எலி இல்லாம எங்கேயும் வர முடியாது. ஓ அப்படியா? இவ உயிரோட இருக்கிற வரையில நீங்க இப்படித்தான் பேசுவீங்க. இது பாருடி என் புள்ள உசுருக்கு பட்டு எதுனா ஒண்ணு ஆச்சு உன்ன சும்மா இதுக்குறத தாமரையவே குத்தம் சொல்லிக்கிட்டு பேசாதடி அட பாவி மனுஷா புள்ள என் புள்ள உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கா இங்க நின்னு வசனம் பேசிட்டு இருக்கியா இங்க பாரியா என் புள்ள உசுருக்கு மட்டும் எதுனா ஒண்ணு ஆச்சு அப்புறம் எதுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் கடவுளே என் புருஷனை எப்படியாவது காப்பாத்திடு அவருக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது அவருக்கு எப்படி இருக்கு இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுமா நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு பிளட் ரொம்ப போயிருக்கு உள்ள டாக்டர் பாத்துக்கிட்டாங்க ஐயோ ஐயோ பாரி என்னடி ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே தாமர என் மகனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவனை சும்மா விட மாட்டேமா சும்மா விட மாட்டேன் எங்க போறீங்க தயவு செய்து தடுக்காதமா என் மகனை குத்துனவன கொன்னு குழியில இறக்குனா தாமா என் மனசு ஆறும் வர்றேன் தாமர வேண்டாம் அம்மா இல்ல தாமர அவனை கொண்டா தாமா என் ஆத்திரம் அடங்கும் முதல்ல அதை செய்யுங்க அப்பதான் நீங்க ஆம்பளை ஐயோ அத்தை நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க மாமா இப்ப அவரு நல்லபடியா திரும்பி வரணும் அதான் நமக்கு முக்கியம் நீங்க இப்ப கிளம்பி போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சிக்கல் மேல சிக்கல் ஆயிடும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க இல்ல தாமர இந்த நேரத்துல என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும் அதான் நம்ம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம்ல அவங்க பாத்துக்குவாங்க இப்ப இவரு உசுருக்கு போராடிட்டு இருக்காரு இந்த நேரத்துல நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா நாம என்னதான் பண்ணுவோம் எதுக்குன்னு போராடுறது மாமா தயவு செஞ்சு நீங்க அமைதியா இருங்க தம்பி பையன் எப்படி அம்மா தாய் தம்பி என்னங்க நடக்குது நீங்க இது ஐயோ சிஸ்டர் ஏதாவது சொல்லிட்டு போங்கம்மா என்னடி இது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி ஐயோ என்னடி யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்னும் கண்ண முழிச்சு பார்க்கல என்ன அம்மானு ஒரு வார்த்தை கூப்பிடல அதுக்குள்ள அவங்க அண்ணன் காரணம் ஜாமீன்ல எடுக்கணுமா கொஞ்சம் கூட மனசாட்சியம் இல்லாதவங்க